ஜோக்கர் பட நாயகி ரம்யா பாண்டியன் தான் குடும்ப பாங்கான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுனால தனக்கு சரியான பட வாய்ப்புகள் அமையலன்னு விரக்தியில தற்போது கவர்ச்சியான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பரபரப்பை கிளப்பிட்டிருக்காங்க. குக்கு படத்தை இயக்கிய ராஜமுருகனோட படமான ஜோக்கர் திரைப்படத்தின் மூலமா பிரபலமானவங்க திருநெல்வேலியை சேர்ந்த நடிகை ரம்யா பாண்டியன். சரியான பட வாய்ப்புகள் அமையாததுனால ரம்யா நடித்த சில படங்கள் பெரிதாக பேசப்படலை. இருப்பினும் அவங்க ஜோக்கர் படத்தில் கிராமத்து பெண் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்து பலரோட பாராட்டுகளை பெற்றாங்க. பிறகு சமுத்திரக்கனி நடிப்பில் வெளியான ஆண் தேவதை படத்தில் அவரோட மனைவியாக நடித்தாங்க ரம்யா பாண்டியன். அதுவும் ஒரு குடும்ப பாங்கான கதை. இதுவரையில் குடும்ப பெண்ணாகவே நடித்து வந்த ரம்யா பாண்டியன் சரியான பட வாய்ப்புகளோ அல்லது சரியான படத்தை தேர்வு செய்யாத காரணத்தினாலோ அவரால் தனது நடிப்பு திறனை வெளிக்காட்ட முடியலை. இதுவரைக்கும் அவங்க கலாச்சாரமான உடையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களையே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது கவர்ச்சி உடைக்கு மாறியிருக்காங்க. குடும்ப பாங்கான கதாபாத்திரத்தில் நடிப்பதால் தனக்கு சரியான பட வாய்ப்புகள் அமையவில்லை என்று நினைத்தாங்களோ என்னவோ நம்மளுக்கு தெரியலை. விரக்தியில் இப்போ கவர்ச்சியான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளாக இடுப்பு அழகு மற்றும் அதற்கான முக்கியத்துவத்தை மறந்து போன தமிழ் ரசிகர்களுக்கு விருந்து அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி புகைப்படங்கள். நம் தமிழ் திரையுலகில் முதல்ல கவர்ச்சி மூலம் அறிமுகமாகி பிறகு சிறந்த நடிகைகளாக உருவான பலரை நம் தமிழ் சினிமா பார்த்துருக்கு. அதே போல் ரம்யா பாண்டியனுக்கும் சிறந்த கதைக்களம் அமைந்து அவரோட நடிப்பு திறமையை நிச்சயம் வெளிக்காட்டுவாங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.